இப்போ வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வந்து தோணூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். இந்த தோணூர்ல இருந்து நம்ம வந்து நம்ம அந்த டேமுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, அந்த டேமே நம்ம வந்து சேர்த்தி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஆனா இருந்தாலும் அங்க வந்து இப்ப சீசன் இல்லை அப்படிங்கிறப்ப நார்மலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம போய் பார்த்துட்டு என்ன ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்னு வந்து இப்ப போய்கிட்டு இருக்கேன். வந்து அந்த ஃபால்ஸுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து தோணூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். இது வந்து சின்ன இழுப்பூர் பெரிய இழுப்பூர் அந்த வழியா தான் போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டேமுக்கும். அந்த டேமுக்கு போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ண போறேன். வந்து பக்கமா வந்துட்டேங்க அருவிக்கு. இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்கு நம்ம அருவிக்கு. இப்பதான் நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் போனா அந்த அருவி வந்துடும். அந்த அருவிக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாக்கலாங்க. நாம வந்து இப்ப வந்து அருவிக்கு வந்துட்டோம். இங்க வந்து வந்து நிறுத்தினா இங்க வந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த அருவியில வந்து நம்ம பாத்துட்டு என்ன உள்ளார இப்பதான் போக போறோம், என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டு நம்ம சொல்லலாம். இப்ப வந்து எப்படி இருக்கு நம்ம போயிட்டு வந்து பாக்குறோம். இது வந்து ஃபுல்லா வந்து என்ன ஆகுதுன்னா, இங்க வர பிளேஸ் எல்லாம் அருவி அப்படிங்கறது வந்து ஒரு ட்ரக்கிங் பிளேஸ் மாதிரி இருக்கு. சத்தம் கூட கேக்குது தண்ணி வர மாதிரி. நாம அங்க போயிட்டு எப்படி வருது அப்படின்னு வந்து நாம வந்து பாக்கலாம். இந்த மாதிரி நடக்கிற பிளேஸ் தான் இருக்குது இந்த இடம் போறது. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்து போகணும், அப்பதான் வந்து கரெக்டா வந்து போக முடியும். இந்த இடத்துல இது நடப்பாத மாதிரி தான் இருக்குது, அதனால வந்து இங்க பார்த்துதான் போகணும். இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ட்ரக்கிங் ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் வந்து இங்க இருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு நம்ம எப்படி இருக்கு, இந்த ஃபால்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு வந்து நம்ம அந்த ஃபால்ஸுக்குள்ளார என்டர் ஆயிட்டோம். நம்ம அந்த ஃபால்ஸுக்கே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இங்க ஃபால்ஸ்க்கே வந்துட்டோம். இந்த ஃபால்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. நம்ம வந்து இந்த ஃபால்ஸ்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு தான் வந்து இந்த பார்க்க போறோம். இப்போ வந்து இந்த ஃபால்ஸ்க்கே வந்திருக்கோம். இந்த ஃபால்ஸ்ல வந்து சூப்பராவே இருக்கு. இந்த டைம் கொஞ்சம் மழைக்காலம் இல்லாதனால கொஞ்சம் கம்மியா வருது. இதே வந்து மழைக்காலம் டைம்ல வந்தா சூப்பராவே இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸலண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. கண்டிப்பா வந்து இந்த அருவி வந்து மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பக்கமாவும் இருக்கு. திருச்சியில இருக்கீங்க, சேலத்துல இருக்கீங்களா, இந்த இடத்த வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்க, மிஸ் பண்ணிடாத. இப்போ வந்து நான் அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து துறையூர் போயிட்டு இருக்கேன். துறையூருக்கு வந்து இன்னும் 28 கிலோமீட்டர். இந்த ட்ரிப் வந்து இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து போற வழியில நம்ம அப்படியே பாத்துக்கிட்டே போலாம். நாம இப்ப வந்து அப்படியே கிளம்பிட்டோம் அந்த இடத்த விட்டு. அந்த எந்த இடத்துல கரெக்டா இந்த இடம் பிரியும் அப்படின்னா வந்து தோணூர் அப்படிங்கிற இடம் தான் வந்து நாம வந்து பிரிவோம். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரே ரோடு தான் அப்படின்னு நினைக்கிறேன் துறையூருக்கே. துறையூருக்கு இங்கிருந்து 28 கிலோமீட்டர் வருது. எப்படியும் வந்து ஒரு 30-40 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது வழியில போறது ஏதாவது பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் இதுக்கு மேல சொல்றேன். நான் இப்ப வந்து என்னன்னா, நான் வந்து அடிவாரமே வந்துட்டேன். பச்சைமலை போயிட்டு வந்து இப்ப வந்து நான் வந்து கீழே அடிவாரமே வந்துட்டேன். இதுதான் வந்து இதோட என்னோட ட்ரிப் முடிஞ்சிச்சு. இதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி நிறைய ட்ரிப் போய் நல்ல எக்ஸ்போசர்ஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் வந்து நல்லா உங்களுக்கு வந்து நாலேஜ் கெயின் ஆகும், நல்ல யூஸ்ஃபுல்லா. நான் வந்து பச்சைமலை போயிட்டு இப்ப வந்து நான் ரூமுக்கு வந்துட்டேன். இப்ப எத்தனை மணி ஆகுது அப்படின்னா வந்து 5:30 ஆகுது. நான் எத்தனை மணிக்கு கிளம்புனேன் அப்படின்னா 9 மணிக்கு கிளம்புனேன். அங்க வந்து ஒரு 11 மணி பக்கமா ரீச் ஆனேன். மறுபடியும் அங்கிருந்து ஒரு 4 மணிக்கு கிளம்புனேன். இங்க வந்து ஒரு 5:30 நான் வந்து ரீச் ஆயிட்டேன். இங்க வந்து நான் வந்ததுக்கு அப்புறமேட்டு செம டயர்டு. அங்க வர வழியில தண்ணியே கிடையாது. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான், துறையூர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு தண்ணியே கிடைச்சிச்சு. அது இல்லாம வந்து நான் வர வழியில வந்து தண்ணியே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்க வந்து ஒரு 3 கிளாஸ் லெமன் ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்டாமினாவே வந்துருக்குது. இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த மாதிரி விசிட் எல்லாம் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், அது இல்லாத ரிலாக்ஸாவும் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இது போங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்.